கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சங்கமித்ராவை அதிர்ச்சடைய வச்ச நயன்தாரா. தேனாண்டாள் பிலிம்ஸ் தயாரிப்புல சுந்தர்சி இயக்க இருக்கும் சரித்திரப்படம் சங்கமித்ரா. இந்த படத்துல நாயகர்களா ஜெயம் ரவி ஆர்யா நடிக்க சங்கமித்ரான்ற டைட்டில் ரோல்ல ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறதா இருந்தது. அதுக்காக அவங்களுக்கு பழங்கால சண்டை பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு வந்தது. ஆனா படப்பிடிப்பு தொடங்கிடும்னு எதிர்பார்க்கப்பட்ட கடைசி நேரத்துல அந்த படத்துல இருந்து ஸ்ருதி ஹாசன் வெளியேறிட்டதா அறிவிச்சாங்க. அதனால தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு மொழிகளுக்கும் பரிச்சயமான நடிகை தேட வேண்டிய கட்டாயத்துக்கு சங்கமித்ரா டீம் தள்ளப்பட்டது. அதையடுத்து நயன்தாரா அனுஷ்கா மாதிரி நடிகைகள் கிட்ட 2 வருஷத்துக்கு கால் ஷீட் பேசினாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஏற்கனவே சில படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆன போதும் நயன்தாரா நடிச்சா சிறப்பா இருக்கும்னு சங்கமித்ரா படக்குழு தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா சங்கமித்ரா படத்துல கமிட் ஆயிட்டா குறைஞ்சது 1.5 வருஷங்களுக்கு வேறு படத்துல நடிக்க முடியாது. அதனால அதையெல்லாம் கருத்துல வச்சு ஒரு பெரும் தொகையை சம்பளமா கேட்டாங்களாம். அவங்க கேட்ட சம்பளத்தை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச சங்கமித்ரா குழுவினர் இப்ப வரைக்கும் நயன்தாரா கிட்ட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கவே இல்லையா.